சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மதுரை கூடல் நகரில் நின்ற ரயில் கூரை மீது ஏறி செல்ஃபி எடுத்த மாணவர்களில் மின்சாரம் பாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை கோட்டத்தில் பெரும்பாலான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன. அந்த மின்பாதையில் ரயில் இயக்குவதற்காக 25,000 வோல்ட் மின்சாரம் செல்கிறது. மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தில் சரக்கு முனையம் இருப்பதால் சரக்கு ரயில்கள் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் அந்த ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள முல்லை நகரைச் சேர்ந்த பழனி என்பவரின் 17 மகன் விக்னேஸ்வர் தனது நண்பர்களுடன் நின்ற பயணிகள் ரயிலின் பெட்டி மீது ஏறி விளையாடி உள்ளார். நண்பர்களுடன் ரயில் மீது ஏறி செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக 25,000 வோல்ட் மின்சாரம் பாயும் மின் கம்பியில் உரசி தூக்கி வீசப்பட்டு உடல் கருகி படுகாயமடைந்தார். உடனடியாக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். ரயில் பாதையில் மின்சாரம் செல்லும் கம்பிகளை யாரும் நெருங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் யாரும் கேட்பதாக இல்லை. விளைவாக இளைஞர் ஒருவரின் உயிர் பலியாகி உள்ளது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.